தமிழ்நாட்டில் பயங்கரவாதிகள், தேச விரோதிகள், வன்முறைவாதிகள் தைரியமாக துணிச்சலாக இருக்கிறது காரணம் இந்த திருமாவளவன், சீமான் போன்ற தீய சக்திகள். அரசியலில் இருப்பதற்கு லாயக்கில்லாதவர்கள். இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு, அங்க வந்து எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கலாட்டா பண்றான். கூட யார் இருக்காங்க? விடுதலை சிறுத்தை. ஆகவே விடுதலை சிறுத்தைக்கும் பிஎஃப்ஐக்கும் எஸ்டிபிஐக்கும் வித்தியாசம் இல்லை. ஆகவே தமிழக அரசாங்கம் அரசியல் ரீதியாக உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்கணும். திருமாவளவன் பொய் பரப்பு என்ற செயலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அதைத்தான் சொல்றேன், திருமாவளவன் என்ற தீய சக்தி. ஏன்னா திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு மனுஷனா, கேவலமான நபர் இல்லை, மிக மோசமான நபர். நான் டெல்லியில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களை கொளுத்து வைந்து பேசின தேச விரோதி, சமூக விரோத தீய சக்தி. அதனால திருமாவளவன் போன்ற தீய சக்திகளை உடனடியாக கைது பண்ணணும் தமிழ்நாடு அரசாங்கம். இந்த சீமான் வந்து காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் லீடரை கூட்டம் வந்து கடலூரில் கூட்டம் போட்டால் தானே, தேச துரோகி தானே, இந்த நாட்டுக்கு விரோதமானவன் தானே சீமான். ஆகவே இந்த மாதிரியான சீமான் அண்ட் திருமாவளவன் போன்ற தீய சக்திகளுக்கு தேச விரோதிகள் பயங்கரவாதிகள் கைக்கூலி, ஏன்னா ஜேகேஎல்எஃப் சீஃபை இங்கே கொண்டு வந்து கூட்டம் போட்டால் இந்த சீமான் மன்னிப்பு கேட்கணும். இந்த நாட்டுக்கு எதிராக நான் செயல்பட்டதுக்கு மக்கள் என்ன மன்னிக்கணும்னு. ஆகவே அதனால இந்த ரெண்டு பேரையும் உடனடியாக கைதே பண்ணணும். வதந்தி பரப்பினா கைது பண்றேன்னு டிஜிபி சொல்லியிருக்காருல்ல, வதந்தி பரப்புறாங்கல்ல, ஆகவே அந்த வதந்தி பரப்புறவங்களை உடனடியாக கைது செய்யணும். விடுதலை சிறுத்தை அமைப்பையே தடை செய்யும் அளவிற்கு நியாயம் இருக்கிறது, திருமாவளவனை கைது செய்யும் அளவிற்கு நியாயம் இருக்கிறது. ஏன்னா டெல்லியிலிருந்து கொண்டு தென் மாவட்டத்தை கொளுத்துவேன் ஏற்கனவே பேசினால, ஐ எம் ஹேவிங் எவ்ரி திங் இன் மை ஹேண்ட்செட். எச் ராஜா அவர்கள் தொடர்ந்து விசிகாவை சீண்டி வருகிறார், தொடர்பே இல்லாத பிரச்சனைகளில் எல்லாம் எங்களை தொடர்பு படுத்துகிறார், தொடர்ந்து தீய சக்தி என்று தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை கொட்டுகிறார். நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. தற்போது விசிகாவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீதும் நாங்கள் பேசுகிற அரசியலின் மீதும் அவருக்கு வெறுப்பு இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டை சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், அல்லது வெறுப்பு அரசியலின் துணையால் வன்முறை காடாக்க வேண்டும் என்பதுதான். அவர்களின் உள்நோக்கத்தை அம்பலப்படுத்துகிற ஒரு இயக்கமாக, கண்டிக்கிற இயக்கமாக, அவர்களுக்கு எதிராக மக்களை தயார்படுத்துகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குகிறது. அதனால் இதனை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை